ஹாய் குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம கணித பாடம் படிக்கலாமா? நம்ம ரெண்டாவது வகுப்புக்கு வந்துட்டோம் இல்லையா? கணக்குல போன வகுப்புல டீச்சர் சொல்லியிருந்தனே, தேசிய கொடியை 24 அந்த நடுவில் உள்ள வட்டத்தை 24 சம பாகமா பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாரும் பிரிச்சீங்களா? நம்ம உங்க கையில இருக்கிற அந்த செங்கோண மாலையை வச்சு வட்டத்தை 24 சம பாகமா பிரிக்க முடிச்சதா? இல்ல இல்லையா? ஆமா, சரி. அப்ப 24 சம பாகமா பிரிக்கணும்னா நம்ம கையில வேற என்ன உபகரணம் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? சரி, இப்ப உங்களுடைய ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இது போல ஒரு உபகரணம் இருக்கு. எல்லாருக்கையில இருக்குதா? ஆமா, நீங்க இதுவரை பயன்படுத்தாத புதிய ஒரு உபகரணம் இல்லையா? இதனுடைய பேரு கோணமானி அல்லது புரொட்ராக்டர். கோணமானி அல்லது புரொட்ராக்டர். சரி, இது வச்சு நாம எப்படி கோணத்தை அளவிடுறது? இப்ப நாம ஸ்கேல் வச்சு ஒரு நேர் கோடு வரைகிறோம். அந்த கோடு வரைஞ்சு அதை அளக்க சொன்னா நாம என்ன செய்வோம்? ஒரு நேர் கோடு வரைஞ்சு அதை அளக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் இல்லையா? அதுவே ஒரு கோணம் அளக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல் ஆள முடியுமா? அளக்க முடியுமா? முடியாது. அப்ப கோணம் அளப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவிதான் இந்த கோணமானி, சரியா? இந்த கோணமானி எடுத்துட்டோம்னா இதுல பாருங்க நிறைய அளவுகள் குறிச்சிருக்கிறாங்க இல்லையா? நிறைய அளவுகள். நம்ம ஸ்கேல்ல 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இப்படி அளவுகள் குறிச்சிருப்பாங்க இல்லையா? அதே போல நம்ம இந்த கோணமானியிலையும் நிறைய அளவுகள் குறிச்சிருக்கிறாங்க. பாருங்க, 0, 10, 20 இப்படிங்கறது அப்படியே குறிச்சு குறிச்சு 180 வர. அதே போல இங்கே 0, 10, 20 இப்படி மேலையும் கீழேமா ரெண்டு அளவுகள் குறிச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? இது நம்ம கோணம் அளவிடும் போது இப்படி ரெண்டு அளவுகள் இருக்கிறதுனால சில நேரம் நமக்கு தவறுகள் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த தவறுகள் வராம எப்படி நம்ம கோணத்தை அளவிடலாம் அப்படின்னு டீச்சர் உங்களுக்கு சொல்லி தரலாம், சரியா? சரி, இந்த கோணமானியில பாருங்க, இந்த சீரோவுல இருந்து கிடைமட்டமா ஒரு கோடு இருக்கு இல்லையா? அதே போல இங்க 90 டிகிரி ஒண்ணு இருக்கு. இந்த 90 டிகிரில இருந்து நேர கீழே ஒரு செங்குத்து கோடும் இருக்கு. அந்த ரெண்டு கோடும் சந்திக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் மெயினா நாம மனசிலாக்கி வைக்கணும். ஏன்னா கோணம் அளவிடும் போது நம்ம கரெக்டா கவனிக்க வேண்டியது அந்த பாயிண்ட் தான், சரியா? அப்ப கோணம் அளந்து நாம இப்ப கோட்டினுடைய நீளத்தை அளந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அப்படி நாம குறிப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே இது ஒரு கோணம் அளந்து அதனுடைய அளவை நாம குறிப்பிடும் போது சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அப்படின்னு நாம என்ன செய்ய முடியாது? குறிப்பிட முடியாது. அதனுடைய அளவை வந்து நாம எத்தனை டிகிரி, இப்ப ஃபர்ஸ்ட் 0 இருக்குல்ல, 0 டிகிரி, அதுக்கு அடுத்து உள்ளது 10 டிகிரி, அதுக்கு அடுத்து உள்ளது 20 டிகிரி, இப்படியே 30 டிகிரி, 40 டிகிரி, இப்படியே 180 டிகிரி வரைக்கும் இருக்கு. ரெண்டு பக்கமும் அளவு 0 இருந்து 180 டிகிரி வரை அளவுகள் குறிச்சிருக்கிறாங்க. அப்ப கோணத்தை அளவிடக்கூடிய அலகு வந்து டிகிரி. எப்படி எழுதணும்? டிகிரி. 0 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி அப்படி நம்ம கோணத்தை என்ன செய்யலாம்? அளவிடலாம், சரியா? சரி, இப்ப நாம ஒரு கோணம் வரைஞ்சி அதை நம்ம எப்படி இந்த கோணமானி வச்சு அளக்கிறது அப்படின்னு படிக்கலாமா? ஓகே, சரி. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? உங்க கணித புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நோட் புத்தகத்தை. அதுல ஒரு கோணம் டீச்சர் வரைகிறேன், அது போல நீங்களும் வரைஞ்சி இந்த கோணத்தை எப்படி அளவிடுறதுன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் படிக்கலாம், ஓகேவா? சரி, பாருங்க டீச்சர் என்ன பேப்பர்ல ஒரு 4 கோணம் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கோணம் பாருங்க, ரெண்டு கோணம்னா என்னன்னு டீச்சர் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ரெண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கிறதுதான் கோணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப டீச்சர் 4 கோணம் இங்க வித்தியாசமா உள்ள 4 கோணங்கள் வரைஞ்சிருக்கிறேன். இதுல உள்ள ஃபர்ஸ்ட் கோணத்தை இப்ப நாம அளக்க போறோம், சரியா? அளக்கலாமா? அப்ப எல்லாரும் உங்க கையில உள்ள இந்த கோணமானி கையில எடுத்துக்கோங்க. அப்ப கோணமானி கையில எடுத்து டீச்சர் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. பாருங்க, இப்படி வச்ச இந்த கோணம், இந்த புள்ளி புள்ளியில வரணும்,
இந்த கோணத்துல ரெண்டு கோடு இருக்கு. இந்த ரெண்டு கோட்ல ஏதாவது ஒரு கோடு நம்ம இந்த கோணமானில உள்ள இந்த கிடைமட்ட கோட்டோட சேர்ந்து வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் வைக்கலாம் பாருங்க, இந்த புள்ளி புள்ளிக்கு மேல டீச்சர் வைக்கிறேன், வச்சாச்சு. இப்படி வச்சுட்டு இனி இந்த கோடு பாத்தீங்களா, இந்த நம்ம கோணமானில உள்ள கோடும் நம்ம கோணத்துல உள்ள கோடும் மேல மேல வந்திருக்கு. அப்ப இந்த கிடைமட்ட கோடு எந்த சைடு நீண்டு போய் கிடக்குது, அந்த சைடு உள்ள ஜீரோ டிகிரியில இருந்துதான் நாம அளவெடுக்கணும். சரியா மனசிலாச்சா? அதாவது கோணமானில் உள்ள இந்த சென்டர் புள்ளி நம்ம கோணத்துல உள்ள புள்ளி மேல வரணும். இந்த கிடைமட்ட கோடு நம்ம கோணத்துல எந்த கோட்டு மேல வச்சிருக்கிறோமோ, எந்த சைடு உள்ள கோடு நீண்டு கிடக்குதோ, அந்த சைடுல இருந்து நாம ஜீரோ டிகிரியில இருந்து நாம அளவு எடுக்கிறதுக்கு தொடங்கணும். இப்படி வச்சாச்சு, புள்ளி புள்ளிக்கு மேல, கோடு கோட்டுக்கு மேல. அப்ப பாருங்க, இந்த சைடு இந்த கிடைமட்ட கோடு இந்த சைடுல உள்ள கோடு தானே நீண்டு கிடக்குது. அப்ப இந்த சைடு உள்ள ஜீரோவில இருந்து நாம அளவு எடுக்கணும். எடுக்கலாமா? ஜீரோ, பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, ஐம்பது கழிச்சு ஒரு அஞ்சு சின்ன கோடு இருக்கப்ப 55. அப்ப இந்த கோணத்தின் அளவு பாருங்க, அடையாளம் போட்டுக்கிறோம் கோணத்துல, இப்படி அடையாளம் போட்டுட்டு 55 டிகிரி. மேல சின்னதா ஒரு முட்டை மாதிரி டீச்சர் போடுறேனா, அது டிகிரி. டீச்சர் சொன்னேன் கோணத்தை டிகிரி அளவுல குறிப்பிடலாம். இந்த கோணம் வந்து 55 டிகிரி. மனசுல இருக்கும். சரி, இனி இதே போல அடுத்த இருக்கிற ஒரு கோணத்தை நம்ம அளந்து பாக்கலாமா? சரி, அடுத்த அதே போல கோணத்துல உள்ள இந்த புள்ளியும் கோணமானில் உள்ள புள்ளியும் ஒரே இடத்துல வரணும். இப்படி மேல மேல நாம வைக்கணும், வச்சு அதே போல நீண்டு கிடக்குற இந்த கோடு, இந்த கிடைமட்ட கோட்டுல இருந்துதானே நம்ம கோணமானி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த கோடு தான் நீண்டு கிடக்குது. அப்ப இங்க இருந்து நம்ம 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120 அடுத்து ஒரு அஞ்சு சின்ன 5, 125. அப்ப இந்த கோணத்தின் அளவு நாம இப்படி வளைஞ்சு கோணத்தை குறிப்பிடும்போது இப்படி வளைச்சு குறிச்சு 125 டிகிரி. பாத்தீங்களா, இது 55 டிகிரி, ரெண்டாவது அளந்த கோணம் 125 டிகிரி. அடுத்து நாம குறிப்பிடும் ஒரு கோணத்தை அளக்கலாமா? அடுத்து உள்ள கோணம், இந்த கோணம் பார்க்கலாம். எந்த திசைக்கு வேணாலும் கோணம் வரைஞ்சுக்கிறலாம். எப்படி வேணாலும் இந்த கோணமானி நாம திருப்பி வச்சு கோணத்தை இப்படி வச்சு அளக்கலாம், அல்லது இந்த கோட மையமா வச்சு நாம அளக்கலாம். எந்த கோட்டுனாலும் மையமா வச்சு மைய புள்ளி மாத்திரம் கரெக்டா வரணும். கோணத்துல உள்ள புள்ளியும் கோணமானியில உள்ள புள்ளியும் கரெக்டா வரணும். பாக்கி இந்த கோடு எந்த கோட்டை மையமா வச்சு கூட நம்ம கோணத்தை என்ன செஞ்சுக்கலாம், அளந்துக்கலாம். இப்ப இந்த கோணத்தை அளக்கலாமா பாருங்க, புள்ளி மேல வச்சாச்சு, கிடைமட்டமா நீண்டு கிடக்குற கோடு இதுதான் இல்லையா. அப்ப இங்க இருந்து 0, 10, 20, 30, 40, 50, 60, 70 இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த கோட்டு மேல வச்சா எப்படி அளக்கலாமா டீச்சர், அந்த கோட்டு மேல வச்சு அளந்து பாக்கலாமா பாருங்க. அப்ப நம்ம கோணமானி இப்படி திருப்பி வைக்கிறோம், அதே புள்ளி புள்ளிக்கு மேல இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கோடு தான் நீண்டு கிடக்கு இல்லையா, நம்ம கோணமானில கிடைமட்டமா வைக்கும் போது இந்த கோடு தான் நீண்டு இருக்குது. அப்ப இந்த சைடுல இருந்து இங்க உள்ள 0 டிகிரியில இருந்து நம்ம அளவு எடுக்கணும். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70 எந்த கோட்டை மையமா வச்சு எடுத்தாலும் அளவு ஒரே போல வரும். அப்ப இந்த கோணம் எத்தனை டிகிரி நம்ம அளந்தோம், 70 டிகிரி, அப்படிதானே. ஓகே, அடுத்து மூணாவது ஒரு கோணம், நாலாவது ஒரு கோணம் இருக்கு, அதை அளக்கலாமா? சரி பாருங்க, நம்ம இந்த கோணத்தை இப்படியும் அளக்கலாம், அல்லது இந்த சைடு திருப்பி வச்சு இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், அளக்கலாம். சரி, நமக்கு எப்படி சௌகரியம் இருக்கோ அப்படி இந்த கோணமானிய மாத்தி வச்சு நாம அளந்துக்கலாம். இந்த கோணம் பாருங்க, நீண்டு கிடக்குற 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 டிகிரி இல்லையா. அப்ப இந்த கோணம் வந்து 90 டிகிரி கோணம். இந்த 90 டிகிரி கோணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, இத வந்து நம்ம செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செங்கோணம். அப்ப இந்த 90 டிகிரி செங்கோணத்தை நம்ம குறிப்பிடும் போது பாக்கி உள்ள கோணத்துல உள்ள நமக்கு அளவு குறிக்கும் போது இப்படி வளைச்சு டீச்சர் வரைஞ்சு இல்லையா,
இது மாத்திரை டீச்சர் என்ன செய்ய போறேன், இப்படி பாக்ஸ் மாதிரி போடுறேன். பாத்தீங்களா வித்தியாசம் இருக்கா? இங்க குறிச்சதுக்கும் இங்க குறிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இந்த செங்கோணத்தை மட்டும் நாம இப்படி பாக்ஸ் மாதிரி கட்ட மாதிரி போட்டோம்னா அது அளவு குறிக்காட்டிலும் பரவாயில்ல, அது வந்து செங்கோணம். அதாவது இது வந்து 90 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இது போல கட்டம் போல இருந்துச்சுன்னா அதுக்கு அளவு குறிக்காட்டிலும் நாம என்ன செய்யலாம், இந்த கோணம் வந்து 90 டிகிரி கோணம் அப்படின்றது நமக்கு மனசிலாகும். பாட்டு உள்ள கோணத்தை எல்லாம் குறிப்பிடும் போது உள்ள வளைச்சு நாம குறிப்பிட்டு இருக்கிறோம், செங்கோணத்தை நாம குறிப்பிடும் போது மட்டும் உள்ள பாக்ஸ் வரைஞ்சு கட்டம் போல வரைஞ்சு அதை 90 டிகிரின்னு நாம குறிப்பிடுறோம். இது வந்து செங்கோணம். இந்த செங்கோணத்தை மையமா வச்சுதான் பாக்கி உள்ள கோணங்களுக்கு எல்லாம் நாம பெயர் படிச்சிருக்கிறோம், பெயர் படிக்க போறோம். சரியா படிக்கலாமா? அடுத்து இந்த செங்கோணத்தை வச்சு மீதி உள்ள கோணங்களின் அளவுகளை அளந்து பார்க்காமலே எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு படிப்போமா? இப்ப நம்ம செங்கோணம் பற்றி படிச்சோம் இல்லையா, நம்ம பாட புத்தகத்துல நிறைய கோணங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 11 நிறைய கோணங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கோணங்களை நீங்க அளந்து பார்க்காமலே, இப்ப கோணம் அளக்கிறது எப்படின்னு நமக்கு படிச்சாச்சு, கோணம் அளந்து பார்க்காமலே இதுல எந்த கோணம் எல்லாம் 90 டிகிரியை விட கூடுதலா இருக்குது, எந்த கோணம் எல்லாம் 90 டிகிரியை விட குறைவா இருக்கு, எந்த கோணம் 90 டிகிரிக்கு சமமா இருக்கு அப்படின்றத இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப நமக்கு இந்த கோணங்களை பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் உள்ளது பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள கோணம் 90 டிகிரியை விட கூடுதலா குறைவா அப்படின்னு உங்களுக்கு யூகிக்க முடியுதா? ஆமா, ஃபர்ஸ்ட் உள்ள கோணம் வந்து 90 டிகிரியை விட குறைவா இருக்கு. இனி அடுத்து ரெண்டாவது கோணம் பாருங்க, ரெண்டாவது கோணம் எப்படி இருக்கு, 90 டிகிரியை விட கூடுதலாக இருக்குது. இனி அடுத்து மூணாவது கோணம், மூணாவது கோணத்துல ஏதாவது சந்தேகம் வருதா? இல்ல, நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, மூணாவது கோணம் வந்து செங்கோணம், கரெக்டா 90 டிகிரி கோணம். நமக்கு தலை திருப்பி எப்படினாலும் கோணங்களை நம்ம வரைஞ்சுக்கலாம். அப்ப இது வந்து செங்கோணம், 90 டிகிரிக்கு சமமா உள்ள கோணம். அடுத்து நாலாவது கோணம் பாருங்க, நாலாவது கோணம் 90 டிகிரியை விட கூடுதலா இருக்கா குறைவா இருக்கா? வெரி குட், குறைவா இருக்கு இல்லையா, நாலாவது கோணம் குறைவா இருக்கு. அடுத்து அஞ்சாவது கோணம் பாருங்க, அஞ்சாவது கோணம் ஏகதேசம் நமக்கு 90 டிகிரிக்கு சமமான கோணம் மாதிரி தெரியுது. ஆறாவது கோணம், ஆறாவது கோணமும் 90 டிகிரிக்கு சமமா கூடுதலா குறைவா நமக்கு பார்த்தாலே ஒரு கன்ஃபியூஸா இருக்கு இல்லையா. சரி, அப்ப இதுல 90 டிகிரியை விட கூடுதல் எது குறைவதுன்னு ஏகதேசம் நம்ம இப்ப பாத்துட்டீங்களா எல்லாரும். இனி நாம என்ன செய்ய போறோம், நாம யூகம் பண்ணது கரெக்டா சரிதானா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன செய்யலாம், இந்த நாம ஃபர்ஸ்ட் கோணம் அளக்குறதுக்கு பயன்படுத்தின இந்த கோணமானியை வச்சு அளந்து நாம கண்டுபிடிக்க போறோம். அளக்கலாமா? அவரவரை பாட புத்தகத்தை எடுத்து எல்லாரும் இந்த கோணமானி வச்சு நீங்க 90 டிகிரி கூடுதல் குறைவுன்னு யூகம் பண்ணிருக்கீங்கல்ல, அது சரிதானா அப்படின்னு நாம இத அளந்து அவரவரை நோட் புத்தகத்துல என்ன செய்ய போறோம், 90 டிகிரியை விட குறைவா உள்ள கோணம் எது, 90 டிகிரியை விட கூடுதலா உள்ள கோணம் எது, 90 டிகிரிக்கு சமமான கோணம் எது அப்படின்றத நாம வகைப்படுத்த போறோம். அளந்து பாக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம கரெக்டா கோணம் அந்த கோணமானியில் உள்ள அந்த புள்ளியும் கோணத்தில் உள்ள புள்ளியும் மேல மேல வந்தாச்சு இல்லையா? அளக்கும் போது எப்ப இந்த பக்கம் தானே கோடு நீண்டு இருக்குது, இந்த பக்கத்தில் உள்ள கோடு நீண்டு இருக்குது, கோணமானி கரெக்டா வச்சுட்டு இங்க இருந்து 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 ஃபர்ஸ்ட் உள்ள கோணம் எத்தனை டிகிரி இருக்கு, 80 டிகிரி. அப்ப நீங்க இதே போல வரைஞ்சி அடையாளப்படுத்தி எழுதுவீங்க தானே, அப்படிதானே? ஓகே, இல்ல அடுத்துள்ள அப்ப இது 90 டிகிரியை விட குறைவா உள்ள கோணம் நம்ம ஃபர்ஸ்ட்ல யூகம் பண்ணது சரிதான், அப்படிதானே? சரி, இனி அடுத்தது நாம இரண்டாவது கோணத்துக்கு போகலாம். இதை அளக்கலாமா பாருங்க, இத கரெக்டா இந்த புள்ளி புள்ளிக்கு மேல அந்த கோடு கோட்டுக்கு மேல வரும்போது இதுதான் இருக்கு கோடு இல்லையா, நம்ம கோணமணியில வச்சிருக்கிற கோடு அங்க இருக்குது. அப்ப அதுல இருந்து நம்ம அளவெடுக்கும் போது 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110 இந்த கோணம் 110 டிகிரி இருக்கு. அப்ப 90 டிகிரியை விட இது எப்படி இருக்கு, கூடுதலா இருக்கு, இதுதானே? சரி, மூணாவதா ஒரு கோணம் படிச்சு இல்ல, மூணாவது ஒரு படம் இருக்கு, அது நம்ம அளந்து பாக்கலாம்.
அப்ப இது இப்படி தலை திருப்பி வரைச்சிருக்கிறாங்க இல்லையா, நம்ம கோணம் இப்படிதான் வரைஞ்சு பாத்துருக்கிறோம், இது தலை திருப்பி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த கோணமானி இப்படி தலைகீழா இப்படி வைக்கலாம், இப்படி வச்சு கரெக்டா இந்த கோணத்துல உள்ள புள்ளி புள்ளி மேல வரணும், கோடு கோட்டுக்கு மேல வரணும். இப்ப இங்க நீண்டு இருக்கு, இந்த கோடு நீண்டு இருக்கு இல்லையா. இப்ப இங்க இருந்து 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. அப்ப இந்த கோணம் என்ன கோணம், 90 டிகிரி அளவு உள்ளது செங்கோணம். அளந்தீங்களா, 90 டிகிரி கோணம் அளந்தாச்சு. அதே போல நாலாவதா உள்ள கோணத்தையும் நாம அளக்கலாம். அளக்குறீங்களா எல்லாரும், கரெக்டா புள்ளி புள்ளிக்கு மேல வைக்கணும், கரெக்டா உள்ள கோடு வைக்கணும். இங்கதான் 0 இருக்கு இல்லையா, 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 75. அப்ப இந்த கோணம் 75 டிகிரி. அடுத்த ரெண்டு கோணமும் ஒண்ணு போல இருக்கு, நமக்கு டவுட் வந்துச்சு இல்லையா. இது சரி, நம்ம இப்பதான் அளந்து பாத்துரலாம். பாருங்க, கரெக்டா புள்ளி புள்ளிக்கு மேல கோட்ல வைக்கிறோம். இது பாருங்க 90 டிகிரி இருக்கு, கரெக்டா இருக்கு இல்லையா. அப்ப இது என்ன கோணம், செங்கோணம். இது உள்ளது செங்கோணம். எல்லாம் அளந்து எழுதுறீங்க தானே, எல்லாரும் அவரவரை கணித புத்தகத்துல அளந்து எழுதணும். 90 டிகிரி கோணம். அடுத்தது பாருங்க, அடுத்து உள்ள கோணம் பாருங்க, 90 டிகிரி இங்க இருக்கு, 90 டிகிரி இருக்கு, 90 விட கூடுதல் 100. அப்ப நமக்கு அளந்து பார்க்காம யூகம் பண்ணது ஏகதேசம் கரெக்டா நம்ம யூகம் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்ப அவரவரை கணித புத்தகத்துல எல்லாரும் குறிக்கணும், அத உங்க டீச்சர்மாருக்கு அனுப்பி கொடுக்கணும் சரியா. சரி ஓகே. அடுத்தது பாருங்க குழந்தைங்களே, டீச்சர் ரெண்டு வடிவங்கள் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் உள்ள வடிவத்துக்கு என்ன பெயருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, முக்கோண வடிவம் இல்லையா. இந்த வடிவத்துல எத்தனை கோணம் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 3 கோணங்கள் இருக்கு இல்லையா. இந்த 3 கோணங்கள் உள்ள வடிவத்துக்கு பேரு தான் முக்கோணம் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். இந்த 3 கோணமும் எத்தனை டிகிரியில இருக்குது அப்படின்னா, இந்த முக்கோணத்தில் உள்ள 3 கோணங்களையும் கூட்டும் போது எத்தனை டிகிரி வருது அப்படின்னு நம்ம பாக்கலாமா, ஒவ்வொரு கோணமா அளந்து பாக்கலாமா. ஓகே, அதுல உள்ள ஃபர்ஸ்ட் கோணம் டீச்சர் அளக்குறேன் பாருங்க. இப்ப இந்த கோடும் இந்த கோடும் சந்திக்கிற இந்த கோணத்தை டீச்சர் ஃபர்ஸ்ட்ல நானும் அளந்து எழுதுறதுக்கு போறேன். இப்ப அந்த கோணம் அளக்கும் போது நம்ம கரெக்டா புள்ளி புள்ளிக்கு மேல வரணும், கோணம் அந்த கோடு கிடைமட்ட கோட்டுக்கு நேரா வரணும் பாத்தீங்களா. இப்படி வச்சாச்சு, இங்கதான கிடைமட்ட கோடு நீண்டு கிடக்கிறது, 0, 10, 20, 30, 40, 50, 60. அப்ப இந்த கோணம் 60 டிகிரி எழுதியாச்சு. இனி அடுத்து உள்ள கோணத்தை நாம அளக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யலாம், கோணமானி இங்கிட்டு மாற்றி வச்சு அடுத்துள்ள மூலையில உள்ள புள்ளிக்கு நேரா கோணமானியில் உள்ள புள்ளி வைக்கிறோம், இந்த கிடைமட்ட கோடு இங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம அளக்கக்கூடிய கோடு இங்கிட்டு தான் நீண்டு கிடக்கு இல்லையா. இப்ப நம்ம கோணமானி அளக்கும் போது தவறுகள் வராம இருக்கும் போது இந்த கிடைமட்ட கோடு எங்க நீண்டு இருக்குதோ அந்த சைடு உள்ள சீரோவில இருந்து நம்ம எண்ணணும். இப்ப இந்த கோடு இங்க நீண்டு கிடக்குறதுனால இங்கிட்டு உள்ள சீரோவில இருக்கு, 0, 10, 20, 30, 40, 50, 60. அப்ப இந்த கோணமும் எத்தனை டிகிரி, 60 டிகிரி. இனி அடுத்தது நம்ம மூணாவதா உள்ள இந்த கோணத்தை நாம அளக்க போறோம். மூணாவது நாம இப்படியும் கோணமானி வச்சு அளக்கலாம், அல்லது இந்த கோட்டை மையம் இந்த கோடை மையமா வச்சு இப்படியும் வச்சு அளக்கலாம், எப்படினாலும் வச்சு நாம அளக்கலாம். அப்ப புள்ளி மாத்திரம் கரெக்டா புள்ளிக்கு மேல வரணும், இந்த கோடு கோட்டுக்கு மேல வச்சாச்சு. அப்ப இது நீண்டு கிடக்குற கோடி தானே, அப்ப இந்த சைடு உள்ள 0, 10, 20, 30, 40, 50 இப்ப இந்த கோணமும் 60 டிகிரி. பாருங்க, 3 கோணமே 60 டிகிரி. இப்ப இந்த 3 கோணமும் 60 டிகிரி, அப்ப சமமா இருக்கு எல்லா கோணமே இல்லையா. 3 அளவுகளையும் கூட்டும் போது எத்தனை டிகிரி வரும், 180 டிகிரி. அப்ப முக்கோணத்தில் உள்ள 3 கோணங்களின் அளவை கூட்டும் போது 180 டிகிரி வருகிறது. அப்ப 3 கோணம் இருக்கிறதுனால இதுக்கு பேரு முக்கோணம். இனி அடுத்த படத்தை பாருங்க, அது என்ன வடிவம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சதுரம் அப்படிதானே, சம சதுரம். அதுல எத்தனை கோணங்கள் இருக்குது, 1, 2, 3, 4 கோணங்கள்
வடிவம். அப்படிதானே, நாற்கரம்னு சொன்னா இது சதுரம், இது சமமா இருக்கிறனா இது வந்து சம சதுரம். இந்த நான்கு கோணங்களுமே நம்ம அளந்து பார்க்காமலே சொல்லலாம் என்னது கோணம் அப்படின்னு. இந்த அடையாளம் போட்டாலே உள்ள பாக்ஸ் மாதிரி அடையாளம் போட்டாலே இது என்ன கோணம் நம்ம படிச்சிருக்கிறோம், செங்கோணம் இல்லையா. இதனுடைய அளவு எத்தனை டிகிரியா இருக்கும், 90 டிகிரி. இதுவும் இது போல எல் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம். அப்ப நான்கு கோணங்களுமே செங்கோணம், நாலுமே எத்தனை டிகிரி தான், 90 டிகிரியாக இருக்கும். அப்ப நாலு கோணமும் சமமாயிட்டுள்ள நான்கு கோணங்கள் உள்ள வடிவம் சமசதுரம். நாம அளந்து பார்க்காமலே இதில் உள்ள கோணங்கள் எல்லாமே செங்கோணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. சரி, நீ அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, இதுல எத்தனை கோணம் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 5 கோணம் இருக்கு. இந்த 5 கோணங்கள் உள்ள வடிவத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஐங்கோணம். இதுக்கு பேர் தான் என்னது, ஐங்கோணம். இந்த 5 கோணத்தை இப்ப நாம அளக்கலாமா, ஒவ்வொரு கோணமும் எல்லா கோணமும் சமமா இருக்குதா, ஒண்ணு போல தெரியுதா பாக்கும்போது, இல்ல எல்லா கோணமும் வித்தியாசமா இருக்கு இல்லையா. அப்ப இந்த 5 கோணங்களை இப்ப நாம அளந்து எத்தனை டிகிரி இருக்குன்னு ஒன்னு எழுதலாமா, எழுதலாமா எல்லாரும். சரி டீச்சர், ஒரு கோணம் அளந்து காட்டுறேன், இதே போல நீங்களும் உங்க கோண புக்ல உள்ளத வரைஞ்சி அளந்து பாக்கணும் சரியா. பாருங்க, கோணம் பண்ணி வச்சாச்சு, கரெக்டா அந்த புள்ளி புள்ளிக்கு மேல கோணம் வச்சிருக்கிறேன். இந்த சைடு கோடு தான் நீண்டு கிடக்குது, 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120. இந்த ரெண்டு கோடுக்கும் இடையில் உள்ள கோணத்தை தான் இப்ப நம்ம அளந்தோம் இல்லையா. இப்ப நம்ம அளந்து பார்த்ததுல இந்த கோணம் வந்து 120 டிகிரி. அப்ப இது போல நம்ம எந்த வடிவம் கொடுத்தாலும் நம்ம கோணங்களை என்ன செய்யலாம், அளந்து எழுதலாம். பாருங்க குழந்தைகளே, இவ்வளவு நேரம் டீச்சர் பேப்பர்ல வரைஞ்சி உங்களுக்கு அந்த கோணங்களை அளந்து காட்டினே இல்லையா, முக்கோணம், சதுரம், ஐங்கோணம், அருங்கோணம் எல்லாம் டீச்சர் அளந்து காட்டினே இல்லையா. அதே பிக்சர் படங்கள் எல்லாமே நம்ம கணித புத்தகத்துல பேஜ் நம்பர் 12 இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 படங்களும் இருக்குது. இந்த 4 படங்களும் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய நோட் புத்தகத்துல இது போல வரைஞ்சி இந்த 4 படத்துக்குள்ள ஒவ்வொரு கோணங்களையும் அளந்து நீங்க உங்க டீச்சருக்கு என்ன செய்யணும், அனுப்பி கொடுக்கணும் சரியா. அனுப்பி தருவீங்களா, ஓகே. அப்ப நாம இது வரைக்கும் இந்த கிளாஸ்ல நாம என்ன படிச்சோம், கோணங்கள் அளக்குறது எப்படி. நாம இன்னைக்கு டீச்சர் சொன்ன இந்த ஒர்க்கை நீங்க செய்து மறக்காம உங்க டீச்சருக்கு அனுப்பி கொடுக்கணும் சரியா. ஓகே பை, அடுத்த கிளாஸ்ல மீண்டும் சந்திப்போமா. Okay, bye.